வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா துரியோதனன் தொடையை பீமனின் செயல் சரியா கிருஷ்ணரின் விளக்கம் கௌரவர்களின் தரப்பில் இருந்தவர்கள் ஏறக்குறைய அனைவரும் கொல்லப்பட்ட பின்பு துரியோதனன் நீரின் அடியில் ஒளிந்து கொண்டிருந்தான் அதனை அறிந்த பாண்டவர்கள் பகவான் கிருஷ்ணருடன் அங்கு சென்று சேர்ந்தனர் யுதிஷ்டர் விரும்பி இருந்தால் துரியோதனனை கைது செய்து ஆட்சி அமைத்திருக்கலாம் ஆனால் அவரோ தன்னுடைய தாராளமான மனப்பான்மையினால் விரும்பிய ஆயுதத்தை கொண்டு பாண்டவர்களில் யாருடன் வேண்டுமானாலும் சண்டையிடும்படியும் அதில் வெற்றி பெற்றால் உலகை ஆளலாம் என்றும் துரியோதனனுக்கு வாக்குறுதி அளித்தார் அதன்படி துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கதா யுத்தம் நிகழ்ந்தது எஞ்சிய தன்னுடைய ஒரே மகனை காப்பாற்றும் நோக்கில் புத்திர பாசத்தின் மயங்கி இருந்த காந்தாரி தன்னுடைய தவ வலிமையால் துரியோதனின் உடல் முழுவதையும் தொடைப்பகுதியை தவிர இரும்பினை போன்று மாற்றிவிட்டாள் அதன் காரணத்தினால் துரியோதனனை பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அறிவுரையின்படி பீமன் துரியோதனனின் தொடையில் அடித்து அவனை கொன்றான் கதா யுத்த நெறிப்படி தொடையில் அடித்தல் தவறானது என்பதால் பீமனின் இந்த செயல் சிலரால் கண்டிக்கப்படுகிறது ஆயினும் வேத சாஸ்திரங்களை நுணுக்கமாக கற்று தர்ம அதர்ம நெறிகளில் புலமை வாய்ந்த உள்ள எந்த ஆச்சாரியாரும் பீமனின் செயலை வரலாற்றில் இதுவரை குற்றம் கூறியதாக தெரியவில்லை அந்த செயலில் எந்த குற்றமும் இல்லை என்பது இதிலிருந்து எளிதில் உணரலாம் துரியோதனனுடன் ஆரம்பத்தில் இருந்தே நீதிக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் காந்தாரியின் விசேஷ பார்வையினால் துரியோதனின் உடல் முழுவதும் இரும்பினை போன்று மாறியிருந்தது இத்தகைய சூழ்நிலையில் அவனை வீழ்த்துவதற்கு தொடையில் அடிப்பதை தவிர வேறு வழியே இல்லை தொடையில் அடிபட்டால் மட்டுமே தனக்கு மரணம் சம்பவிக்கும் என்பதை நன்கு அறிந்த துரியோதனன் கதா கதாயுத்தத்தில் ஈடுபட விரும்பினான் இதற்கு இதர காரணங்களும் உள்ளது கதாயுத்தத்தில் தனக்கு பாதுகாப்பு என்பதாலும் துரியோதனன் பீமனை சந்தித்தான் அவன் அர்ஜுனனுடன் வில்வித்தையில் ஈடுபடவில்லை பீமன் துரியோதனன் ஆகிய இருவரும் உலகில் தலைசிறந்த கதாயுத வீரர்கள் பீமன் துரியோதனனை காட்டிலும் பல மடங்கு அதிகமாக உடல் வலிமையை கொண்டிருந்தவன் துரியோதனன் காட்டிலும் கதா யுத்த கலையில் சற்று அதிகமான திறமையைக் கொண்டிருந்தான் உண்மையான முறையில் யுத்தம் நிகழ்ந்தால் நிச்சயம் பீமன் அதில் வெற்றி பெறுவான் என்பதை உணர்ந்து அந்த அச்சத்தின் காரணத்தினால்தான் காந்தாரி தன்னுடைய மகனுக்கு விசேஷ பாதுகாப்பினை வழங்கினாள் பீமன் தன்னுடைய முழு திறமையும் உபயோகித்து இரண்டு முறை முழு பலத்துடன் துரியோதனனை வீழ்த்தினான் பீமன் அடித்த அடி இரண்டு அடியும் மாபெரும் மலைகளை கூட தூளாக நொறுக்க கூடியதாகும் இருப்பினும் அவற்றில் எந்த பயனுமே இல்லை துரியோதனனின் பல்வேறு நீச்சமான செயல்களில் ஒன்றுதான் திரௌபதியை மாபெரும் சபையில் துகிலுறுத்த செயலாகும் அனைவரும் அறிந்த அந்த நிகழ்ச்சியின் போது துரியோதனன் தன்னுடைய தொடை பகுதியின் துணியை விலக்கி அதில் அமரும்படி அகந்தையுடன் திரௌபதியிடம் கூறினான் அவன் வெக்கங்கெட்ட கர்ப்பத்தினால் கொதித்தெழுந்தான் பீமன் வருங்காலத்தில் நிகழும் போரில் என்னுடைய கதாயுதத்தை கொண்டு உன்னுடைய தொடையினை நிச்சயம் உடைப்பேன் என்று சபதம் பூண்டான் சத்திரியர்களை பொறுத்தவரையில் சபதங்களை நிறைவேற்றுவது என்பது மிகவும் முக்கியமான கடமையாகும் கதாயுத யுத்தத்தில் இடிப்பிற்கு கீழே அடிப்பது தவறென்ற சட்டத்தை பீமன் பின்பற்ற வேண்டுமெனில் அவனால் ஒருபோதும் தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி இருக்க முடியாது இருப்பினும் பீமன் தன்னால் முடிந்தவரை நியாயமான முறையில் போரிட்டு பார்த்தான் துரியோதனனின் மீது எப்பொழுதும் கடும் கோபத்தில் இருந்த பீமன் கதாயுதத்தை கொண்டு தொடையை உடைப்பேன் என்ற தன்னுடைய சபதத்தை ஆரம்பத்திலேயே நிறைவேற்ற முயற்சி செய்திருக்கலாம் ஆனால் அது யுத்த நெறிக்கு முரண்பட்டது என்பதால் அவன் அதற்கு முயற்சி செய்யவில்லை ஆனால் யுத்த நெறிக்கு முரண்பட்ட நிலையில் துரியோதனன் விசேஷ பாதுகாப்புடன் இருந்த காரணத்தினால் பீமன் யுத்த நெறியை மீறி தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றி கொள்ள வேண்டியதாயிற்று மைத்ரேயரின் சாபம் துரியோதனனுக்கு இருந்தது பீமனின் கதாயுதத்தால் தொலைப்பிழக்கப்பட்டு நீ மரணம் என்று துரியோதனனுக்கு மைத்ரேய முனிவர் சாபமிட்டிருந்தார் அந்த சாபத்தின் விளைவே துரியோதனனின் மரணம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம் அதன்படி பார்த்தால் துரியோதனனின் மரணத்திற்கு மைத்ரேய முனிவரின் சாபமே காரணமாகிறது பீமன் வெறும் வெளிப்புற காரணம் மட்டுமே தவறான முறையில் தான் வீழ்த்தப்பட்டேன் என்று குற்றம் சாட்டிய துரியோதனனிடம் கிருஷ்ணர் கூறிய பதிலாவது உன்னால் வகுக்கப்பட்ட பாவகரமான பாதையினால் தான் சகோதரர்கள் மகன்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் கொல்லப்பட்டனர் மாவீரரான பீஷ்மரும் துரோணரும் கொல்லப்பட்டார் நீ மோசமான நடத்தைகளை பின்பற்றி வந்ததால் உன்னுடன் இணைந்த கர்ணனும் கொல்லப்பட்டான் மூடனே என்னால் கேட்கப்பட்ட போதும் சகுனியால் தூண்டவிடப்பட்டு பாண்டவர்களுக்கு உரிய பங்கினை கொடுக்க மறுத்தாய் நீதானே பீமசேனனுக்கு விஷம் கொடுத்தாய் நீதானே பாண்டவர்களை அவர்கள் தாயுடன் இணைத்து அரக்கு மாளிகையில் எரிக்க முனைந்தாய் சூதாட்ட களத்தில் திரௌபதியை அவளுடைய மாத விளக்கின் காலத்தில் சபைக்கு இழுத்து வந்து அவமானப்படுத்தியதும் நீதானே சூதாட்டத்தில் திறமையில்லாத யுதிஷ்டரை அதில் மிகச்சிறந்த சிறந்த திறமைசாலியாக விளங்கும் சகுனியை கொண்டு ஏமாற்றியவனும் நீதானே சிறுவனான அபிமன்யுவை ஆயுதம் இல்லாத தருணத்தில் பல்வேறு வீரர்களைக் கொண்டு கொன்றவனும் நீதானே பெரியவர்களின் ஆலோசனையை எப்பொழுதும் நீ கேட்க மறுத்தாய் மூத்தவர்களை மதிக்க தவறினாய் நன்மை தரும் வார்த்தைகளை நீ ஒருபோதும் கேட்கவில்லை மாறாக கபடதனத்தினாலும் பதவி பேராசையினாலும் முந்தப்பட்டு பல்வேறு அதர்ம செயல்களில் ஈடுபட்டாய் பாவியே உன்னுடைய அந்த எல்லா செயல்களுக்குமான பலனை தற்போது நீ அனுபவிக்கிறாய் வினை விதைத்து விட்டாய் அறுவடை செய்துதானே ஆக வேண்டும் என்றார் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன நேயர்களே இப்பொழுது புரிந்திருக்குமே துரியோதனனின் தொடையை பிளந்த பீமனின் செயல் சரியே என்று இது போன்ற மேலும் சில சுவாரஸ்யமான தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே